శ్రీమతే నిహమాంత మహాదేశికాజ నమః. பாகவதாரோட சேர்ந்து நம்ம இப்போ வந்து இந்த பாதுகாச கஷ்டத்தில் பகுரத்ன பத்ததி அனுபவிச்சுட்டுருக்கோம். இதுகாரம் 540 ஸ்லோகங்கள் ஆயிருக்கு. மேற்கொண்டு சில ஸ்லோகங்களை, முக்கிய ஸ்லோகங்களை நம்ம பார்த்துட்டு அர்த்த பத்ததிக்கு நம்ம பிரவேசம் பண்ணலாம். இந்த பாதுகையினுடைய பகுரத்ன பத்ததியில, இந்த பாதுகையில் எழுத்தப்பட்டதான இந்த கற்கள், இந்திரனில கற்கள்லாம் எப்படி இருக்குன்னு சில ஸ்லோகங்களில் சுவாமி சாய்க்கிறார். இந்த பாதுகையில் தியானம் பண்ணுறவா மனசீலர்கள்லாம் இருக்காள், யோகிகள்லாம் இருக்காளே, அவளுக்கு ஞானக்கண் இருக்கு. அந்த ஞானமாகிய கண்ணுக்கு என்ன பண்ணுறான்னா, இந்த வெளுப்பான இந்த அந்த ஒளியினாலே கருப்பான ஒரு மையை எடுத்து அவள் கண்ணுக்கு இடுவது போல இருக்குது அப்படின்னு உமப்படுத்தி சுவாமி தேசிகன் மனுஸ்பிருஜா மௌத்திக ரத்னபாசா அந்தர்திசாம் சஞ்சனையான முனீனாம் அனக்தி கற்பூர சனாகயேவன்னு சொல்லிட்டு சாய்க்கிறார். அப்படி அந்த யோகிகளுடைய திருக்கண்களுக்கு ஞானமான அந்த அஜானத்தை போக்கி அந்த கண்களுக்கு மையிடு வெள்ள விஷயங்கிறதாலே கருப்பு போகக்கூடியதான விஷயத்தை காட்டுறார். இந்த இடத்துல வெளுப்பான பச்சை கற்பூர குச்சினாலே அதில் ஒரு மையை சோச்சு அவள் கண்களுக்கு மையிட்டு அழகு பார்க்குறா, அதை போலே உன்னுடைய காந்தியானது இருக்குமான்னு சொல்லிட்டு தேசிகன் சாய்க்கிறார். அடுத்த சில ஸ்லோகங்களில் இந்த கருப்பு வெளுப்பு எல்லாம் சேர்ந்துருக்கு. அது எப்படி இருக்குன்னா ஸ்ரீத்துவமாக இருக்குது. முக்தா மயூக பிரகைரு சுபத்ரா பிரகரை சுபத்ரா கிருஷ்ணா மகேந்திரோ பலரஸ்மிஜாலைஹி மான்யாமுரர் மணிபாதுகேத்வம் விகாரயுக்தா விஜயம் ப்ருணோஷி அப்படின்னர். விஜயம் ப்ருணோஷி, அர்ஜுனனை வந்து இவா கல்யாணம் பண்ணிட்டது போல இருக்குன்னா, எதுன்னா இந்த இந்திரன கக்களுடைய காந்திகள் இருக்குது, அது ரொம்ப பிரீத்தியாக வந்து எம்பெருமானுக்கு நீ கைங்கரம் பண்ணுற, உன்னை சாத்தின பெருமாள் எழுந்தருள்ற. அப்போ இது எப்படி இருக்குன்னா, உன்னை சாத்தின பெருமாள் எழுந்தன்னா அவருக்கு எப்பயுமே ஜெயந்தான். அதாவது சுபத்ரா அப்படின்னு பதம் போட்டிருக்கு, அதை வந்து சுபத்ரையாகவும் அவ கிருஷ்ணா அப்படின்றத வந்து திரௌபதியாக உருவப்படுத்தி உல்லாசத்துடனே விஜயம் விருணோஷி அப்படின்னு சாதிச்சிருக்கார் சுவாமி. அப்போது அவ ரெண்டு பேரும் வந்து இந்த அர்ஜுனனை கல்யாணம் பண்ணி கொள்கும்படியாக ஒரு அர்த்தம் வருகிறதுன்னு சொல்லிட்டு ஆச்சாரியன் அந்தந்தத்தில் இந்த காந்தியினோட விசேஷத்தை அப்படி வந்து ஒரு அந்த பாரதத்தோட வந்து சேர்த்து சாய்க்கிறார் ஆச்சாரியர் இந்த இடத்துல. அப்புறம் சில இடங்கள்ல என்ன பண்ண, இந்த காந்தியானது எப்படி இருக்குன்னா ருக்கு ருக்குடைய அந்த ருக்கெஜு சுவாமம் சொல்ல இல்லையா, அந்த ருக் ருச்சம் அப்படின்னா ருக்கு, அதை போலவும் அதுக்கு வந்து அனுஷ்டுப்பு திருஷ்டுப்புன்னு உண்டு, சந்தஸ்லாம் உண்டு இல்லையா, அதை போலவும் சொரமானது சாமகானமாகவும் இருக்கும்படியாக நம்ம கீதம் பாடும்படியாக இருக்குது. இது வசிஷ்டாதிகள் எல்லாமே கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு அர்த்த விஜித்ரவர்ணம் மணிபாதுகேத்வாம் சந்தோமயிம் சா மணிபத்த கீதம் முனியந்திரஜுஷ்டாம் திபதாம் முராரேகே பிரத்யாயிகாம் காஞ்சிருச்சம் பிரதீமஹா அப்படின்னா, காஞ்சி திருசம் பிரதீமஹா, முனீனாம் முனிகளாலே வசிஷ்டர் முதலான ரிஷிகளாலே கண்டுபிடிக்கப்பட்டதான் அந்த ருக்கெல்லாம் இருக்கா இல்லையா,
வேதத்தை வந்து நமக்கு அவா சொல்லி கொடுத்துதான் தெரியும். இதுதான் வேதம்னு சொன்னா அவா சொல்லி தான் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட விஷயங்களிலே இந்த உன்னுடைய காந்தியானது இருக்குவம்மா, உன்னுடைய எம்பெருமான் திருவடியை எப்பவுமே நீ வந்து ஸ்மரிச்சுட்டு இருக்கிறதுனாலே அது ஒவ்வொரு காந்தியும் ஒவ்வொரு விஷயங்கள் வேதங்களா தோன்றது அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து சாய்கிற இருந்ததுல இப்படி தேசிகர் வந்து இந்த பாதுகையினுடைய பெருமையை வந்து அந்த வர்ணத்தினுடைய விஷயங்களாலே காந்தியினாலே நமக்கு சொல்லி காட்டுறார். அப்புறம் சில இடத்துல இந்திரனுக்கு எப்பத்தாலும் அசுராவோட சண்டை வந்துட்டே இருக்கு. அப்போ இந்த பாதுகை இந்திரன் வணங்கி கேட்டதின் பேரிலே இந்திரனுக்கு நான் அனுகிரகம் பண்ணும்படியாக இந்த இந்திரனில அந்த காந்தி இருக்கு. எப்படி இருக்குன்னா அவன் எல்லா சத்துரையும் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி இவன் எவ்வளோ அந்த வானவில்லை எத்தனையோ கலர் ஏழு வர்ணம் இருக்குது அப்படின்றா, சில பேர் எட்டுன்றா. அப்படி இருக்கும்போது அநேக விதமான விற்களை தனுசை வந்து அவனுக்கு வந்து ஆகாசத்திலேருந்து நீ கொடுக்கும்படியாக இந்த காந்தியானது மேல் நோக்கி போயின்னு இருக்கு, வானவில் போற இருக்குன்னு சொல்லிட்டு சில இடத்துல சாய்க்கிறார். இன்னும் சில இடத்துல பார்த்தாக்க அவனுடைய அம்மா இந்திரனில் காந்தியானது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, முற்றிய நல்ல பசுமையான வயல்வெளியிலே நல்ல முற்றிய கதிர், அப்படி இந்த கதிர் மேலே வந்து கிளிகள்னால் வந்து ஒரு தானியத்தை சாப்பிட்றது கிளிகள் வருது இல்லையா, அவள் வந்து அந்த கிளிகள் வந்து மேலே வந்து உக்காண்டிருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஆழ்வார திருஷ்டாந்தங்களை எடுத்து சுவாமி தேசிகன் சில சோகங்களில் வந்து நமக்கு ரொம்ப அற்புதமாக காட்டுற அந்த இடத்துல. அடுத்தது இன்னும் சில ஸ்லோகங்களிலே நம்ம பார்க்கும்போ பார்த்தாக்கா இந்த திருவடிகளில் இழைக்கப்பட்டதான பாதுகையில் இழைக்கப்பட்டதான அந்த ரத்னங்களினால் ஏற்பட்ட காந்தியானது பெருமாள் திருவடியிலே அடிக்கிறது. அது எப்படி நமக்கு சேவை சாதிக்கிறதுன்னு கேட்டாக்கா குங்குமம், அதாவது குங்குமம், சந்தனம், கஸ்தூரி இவையெல்லாம் சேர்த்து ஒரு செம்பஞ்சு குழம்ப ஆக்கி அந்த திரு அந்த பாதுகைக்கு ஒரு அலங்காரம் பண்ணால் எப்படி இருக்குமோ அதை போல இருக்குது அப்படின்னு சில கஸ்தூரி காகசுன சந்தன பங்க சர்ச்சாம்னு போட்டார் ஸ்லோகத்தில். இப்படி தான் அது இந்த விஷயம் அதில் இருக்குது. உன்னுடைய அந்த நிறங்கள் கருப்பு இருக்குது, சிகப்பு இருக்குது, பச்சை இருக்குது, மஞ்சள் இருக்குது, மஞ்சள் சந்தனத்துக்கும் சிகப்புக்கு குங்குமத்துக்கும் கஸ்தூரியானது அது வர்ணம் தெரியல, வெள்ளையாக தான் சின்ன சின்னதாக இருக்கும் கஸ்தூரி அப்படி சின்ன சின்னதாக இருக்கும். அதை போலே அதையெல்லாம் கிழத்தி பெருமாளுக்கு எப்படி நம்ம சந்தன அலங்காரம் பண்ணும்போது இதெல்லாம் சேர்த்து குங்குமம் சேர்த்து அரைஞ்சி திருமேனியில் வந்து அப்பி அப்படியே பெருமாள் திருமேனி குளிர வெப்பமோ அதே போலே பெருமாள் திருவிடி இவள் ஆசிரயிச்சுருக்கா அப்படின்னு தேசிகர் வந்து இன்னொரு ஸ்லோகத்தில் காட்டுறார். இன்னும் நிறைய விஷயங்கள் காட்டின்னு போகிறார். இந்த இவாளை வந்து இந்த ரத்னங்கள் எல்லாம் பெருமாள் திருவடியை நோக்கி தன் ஒளியை கொடுப்பதால் எப்படி இருக்குன்னா, நம் போன்ற ஜீவாத்மாக்கள் எல்லாரும் இமை கொட்டாமல் பெருமாள் திருவடியை சேவிக்கும்படியாக இருக்குன்னு சொல்கிறார் சுவாமி தேசிகன். இமை கொட்டாமல் பார்க்கக்கூடியதான பெருமாள் திருவடியை சேவிப்பதற்கு நீ கண் போல இருக்காய் அப்படின்னு காட்டர். அந்த கண்ணில் நம்ம சாதாரணமான இந்த மாமிச சக்ஷுல என்ன இருக்குது சுவாமி, வெளுப்பான பிரதேசம் இருக்குது, கருப்பான ஒரு பாப்பாய் இருக்குது, ஓரங்களில் சிவந்து இருக்கு, கசக்கி விட்டால் மொத்த கண்ணு சிவந்து போகுது. இந்த மூன்று வண்ணங்களும் அதன் மேலே இருப்பதாலே ஒரு கண் போன்று இருக்கு. பெருமாள் திருவிழையை புனப்புனகா ஸ்மரிக்கக்கூடியதான சேவிக்கக்கூடியதான ஒரு கண் போல் இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு உமையாக ஒரு உபமா அலங்காரத்தை சுவாமி தேசிகன் இன்னொரு ஸ்லோகத்தை ரொம்ப நமக்கு வந்து அற்புதமாக காட்டி போந்தார். அடுத்ததுன்னா அதாவது இந்த அந்த காலத்தில் வந்து ராஜசபையில் சுயம்பரம் நடக்கும். அவள் வந்து அவளுடைய குமாரிகளுக்கு சுயம்பரம் நடக்கும்போது அந்த சுயம்பரத்தில் ஒரு மாலை எடுத்து யார் இஷ்டமான ராஜா இருக்கானோ அவளுக்கு கீழே அந்த ராஜகுமாரனுக்கு போட்டால் அவள் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நியத்தி அந்த ராஜ தர்மம் அது இருக்குது. அப்படி என்ன அப்படி ஒரு ஸ்லோகம் அடுக்கிறார் சுவாமி என்னென்னா, இந்த பாதுகை திருமேனியிலே பச்சையான ரத்தனம் இருக்குது, முத்து இழைச்சிருக்கு, அதை நாம் சேவிக்கும்போது இந்த ராஜகுமாரியோட கல்யாணத்துக்கு சுயம்பரம் செய்வது போல் இருக்குன்னு சொல்கிறார். அதை பச்சைக்கு வந்து இந்த அருகம்புல்ல காட்டுறதுங்க தூர்வான்னு அருகம்புல்லுன்னு அர்த்தம். அப்புறம் மதுக்கஹா அப்படின்னு சொன்னாக்கா அது இழுப்பு பூவா, அது ஆச்சாரங்கள் எடுத்து காட்டுற சம்ஸ்கிருதத்துக்கு தமிழ் அதை எடுத்து காட்டுறார். இது ரெண்டையும் சேர்த்து பின்னப்பட்ட மாலையாலு என் அந்த ஸ்திரீயானவள் எந்த நாயகனே மனசில் நினச்சுன்னு இருக்காளோ அவனுக்கு மாலையிட்டால் அவன் வந்து அவளுக்கு நாயகனாரான். அப்படி வந்து உன்னோட ரெண்டு
அத்தனை ரத்ன கலர்களும் அந்த முத்துவும் சேர்ந்து பச்சையும் வெள்ளையுமாக இருக்கிறதுனாலே அருகம்புள்ள இழுப்பப்பையும் சேர்த்து கட்டி போட்ட அந்த ஒரு புஷ்ப மாலையாக அது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு காட்டார் அந்த இடத்துல சுவாமி தேசிகன் நமக்கு. அடுத்தது என்ன அப்படின்னாக்கா ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். ஆசக்த வாசவசிலா சகலாஸ்வதீயாக பத்மாசகாய பதரக்ஷணி பத்மராகாக பிரத்தக்ஷயந்தி கமப்பிரமராபெலீனம் பாதாரவிந்த மகரந்த ரசப்பிரவாகம். பெருமாள் வந்து விராட்டிய வந்து எப்பயும் பிரிவில்லை, அகலகல்லா திருமகளார் அன்பர் வந்தான்னு சொன்னால் அகலகில்லேன் என்றையும் அலர்மேல் மங்கை உரைமார்பன் ஆழ்வார் அதில் எடுக்கிறார். இப்படிப்பட்ட பெருமாளுடைய திருவடியை காக்கின்ற பாதுகையானவள் இருக்கா, அவளுடைய திருவடியிலே இந்திரன கற்கனெல்லாம் பழிச்சு குட்டி குட்டியாக பதிச்சிருக்கா, சிகப்பு கற்கள் இருக்குது, அதில் கருப்பு விஷயங்களும் சேர்ந்துருக்கு. இப்படி இது எப்படி இருக்குன்னா எம்பெருமான் திருவடி தாமரைன்னு சொல்லிட்டோம். இந்த தாமரை பூவிலிருந்து தேன் பூ புஷ்பம்னா தேன் இருக்கும், தேன் வந்து பெருகி வருது, தேங்கி கிடக்கு பெருமாள் திருவடியில், பாதுகையாக அந்த தேன் தேங்கி கிடக்கு. இந்த கருப்பு கருப்பு விஷயங்கள் இருக்கு, அந்த குட்டி குட்டியான கற்கள்லாம் இருக்குது, அது எப்படி இருக்குன்னா புஷ்பத்தில் தேன் இருந்த வந்து சேர்ந்த வண்டுகள் போலே அந்த தேனை அருந்தி அசைவற்று மயங்கி கிடக்கு, அதை போல இருக்குன்னு சொல்கிறது. இப்போ பாதுகையில் இருக்கக்கூடியதான அந்த ரத்தன கற்கள் எல்லாம் கருப்பு வண்டுகள் போல இருந்து எம்பெருமான் திருவடியாகிய தாமரை புஷ்பத்திலே சுரக்கின்றதான தேனை அறிந்து வந்து மயங்கி கிடக்கும்படியாக இருக்குன்னு சொல்லு. இதில் என்னென்னா ஆழ்வார் வந்து எம்பெருமானை மிகுந்த ஆசையுடன் அனுபவிக்கிற காலம் தேனை சாப்பிடும் வண்டு போல மயங்கி தன்னையே ஆழ்வார் கொடுத்துடுறார் பெருமாளுக்கு. எம்பெருமானுடைய சகல சௌசல்ய கல்யாண குணங்களை அனுபவிக்கிற சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமானுடைய விஷயங்களை தான் மயங்கி தன்னையே அர்ப்பணித்து அப்படியே மயங்கி ஊந்துற திருவடியிலே உழுந்து அசைவத்து இருக்கும் போல இருக்க. அடுத்தது இவர் இந்த முத்துக்களுடைய காந்தியானது எப்படி இருக்குன்னா பெருமாளை வந்து தாயார் சன்னதிக்கு அழிச்சுட்டு போகிறான். அப்போ வந்து தாயார் வந்து ரொம்ப சிரிப்போட, ஆஹா பெருமாள் எங்காத்துக்கு வர, என்னுடைய இல்லத்துக்கு பெருமாள் வரேன்னு சொல்லிட்டு தாயார் ஒரு சிரிப்பு சிரிப்பாக பாருங்க தன் உதட்டழகை காட்டி, அதை போல இந்த பாதுகையினுடைய காந்தியினுடைய அழகானது இருக்குன்னு சொல்லி சுவாமி தேசிகன் ரொம்ப உருவப்படுத்தி நமக்கு ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயத்தை அந்த இடத்துல காட்டுறது. அந்த இடத்துல இன்னும் நிறையா விஷயங்கள், இவர் ரெண்டு பாதுகையும் சேர்ந்திருப்பதானது அர்த்தநாரீஸ்வர சரீரம் போல இருக்குது அப்படின்னா பினாக்கினகா அந்த சிவனாருக்கு வந்து அவருடைய திருவுடம்பிலே வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் ஒரு பாகம் சிவனாகவும் ஒரு பாகம் சக்தியாகவும் இருக்கா, அதனால் ரெண்டு பாதகையும் சேர்த்து பார்த்தாக்கா அர்த்தநாரீஸ்வரர் வந்து ஒன்றை பார்த்து கத்துண்டா மாதிரி இருக்குது, தன் சரீரத்தை வந்து ஒரு பாகத்தை அவளுக்கு அவளுடைய பத்னிக்கு கொடுத்தா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சைலாத்மஜா கிரிசையோரிவ மூர்த்திம் ஏகாம்னு 555 ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் வந்து ரொம்ப அற்புதமாக அந்த விஷயத்தை சாகிக்கிற பாருங்க. பாதுகேவனுடைய அவனுடைய பிரபாவத்தை வந்து இப்படிதான் சொல்லணும் இல்லை, நம்ம ஆச்சாரியாலான சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளத்தில் வந்து எப்படி எப்படியெல்லாம் பதங்கள்லாம் ஒரு ராத்திரியில் வந்து உட்காண்டிருக்கு, இந்த ஒரு ராத்திரி கிரந்தத்துக்கு எவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்கா பாருங்கோ இல்லையா. அடுத்து இன்னொரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் போட்டார் சுவாமி தேசிகன். இந்த விஷயங்கள் என்னென்னா ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப பெருசாக இருக்க சொன்ன அவகாசம் இல்லாமல் அடியன் விஷயங்களை மட்டும் சபையில் விஜாபிச்சுன்னு போயிட்டுக்கார் அடியேன். அடுத்தது பார்த்தா ஆகியன்ன மௌத்தி ஹரிர் மணிபத்மராகாம் அம்போ ஜலோச்சன பதாவணி பாவயத்வாம் தத்பாத விஸ்ரமதுஷாம் சுதி சுந்தரீணாம் வனோ பதானமிவ மௌளி நிவேச யோக்கியம் அப்படின்னர். மௌளி நிவேச யோக்கியம் அப்படின்னர் என்னன்னு பார்த்தாக்கா இந்த வேதங்களாகிற வேதங்களை ஸ்திரீயாக உருவப்படுத்திட்டார் பேசிகன். வேதங்களாகிற ஸ்திரீக்கு இந்த எம்பெருமானுடைய திருவடியும் பாதுகையும் சேர்ந்த விஷயமானது எப்படி இருக்குன்னா இந்த வேதங்கள்லாம் எம்பெருமான் திருவடியில் தூங்கிறது. அப்போ அதுக்கு ஒரு தலையணை வேணும் இல்லையா, ஒரு தலையணை வேணும். வர்ணோபதானம்னா தலகாணி, ஒரு நல்ல வர்ணமுடைய பட்டுத்தலையணை போலே இந்த பாதுகையினுடைய அனைத்து வர்ணம் நிறைந்த அந்த அவருடைய திருமேனியானது இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. இவ பேரில்
முத்து இருக்கு, பச்சை இருப்பு, சிகப்புக்கு, இந்திரனில் கற்களுக்கு எல்லாம் இருக்கு, நிறைய வர்ணம் இருக்கு, அதுலேருந்து காந்தி வருது. பெருமாளை திருவடியில வந்து எப்பவும் படுத்து உறங்குகிற வேதங்கள் வந்து வேதங்களாகிய ஸ்திரீகளுக்கு இந்த பாதுகையானவள் பல வர்ணம் பூசப்பட்ட தலையணை போல இருக்குன்னு சுவாமி தேசிகன் மேற்கண்ட ஸ்லோகத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக சாதிச்சிருக்கார் இல்லையா. அப்போ இந்த ஆழ்வார் நமக்கு வேதத்துடைய சாரம் என்னன்னு தெரியாது. ஆழ்வார் அதில் எடுத்து கொடுத்தாதான் பிரபந்தம் சாதித்த பிறகுதான் அதனுடைய கவலை இல்லாமல் வாஸ்தவமான அர்த்தம் தெரியும். அப்போதான் ஓ வேதத்துக்கு இது அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போது இந்த ஆழ்வார் அவதரித்த பிறகு வேதத்தின் அர்த்தமானது நம் போல வைஷ்ணவர்களுக்கு தெரியப்படுத்தினர் ஆழ்வார் அப்படி என்றதானது சம்பிரதாய உள்ள அர்த்தத்தையும் சுவாமி தேசிகன் வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு சாதிச்சிருக்கார் அந்த இடத்துல. அப்புறம் இன்னொரு ரொம்ப அற்புதமான விஷயம் சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். எப்படின்னா பார்க்க ஒரு ஒரு நதியை பார்த்து இன்னொரு நதி சிரிக்கும்படியாக இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எடுக்கிறாரு சுவாமி தேசிகன். அது எப்படின்னா சூர்யாத்மஜா ஹரிசிலாமணி பங்கி லக்ஷ்யாத் துவாம் நித்யம் ஆசிரிதமதி மணிபாத ரக்ஷே அதோ ஜனார்த்தனபத க்ஷணமாத்திர லக்னாம் ஆசந்தமௌத்திக ருச்சா ஹசதீவ கங்காம் ஹசதீவ கங்காம். அதாவது கங்கையை பார்த்து சிரிக்கிறா யாருன்னா யமுனைன்னு சொன்னார். சூர்யாத்மஜா அப்படின்னா சூர்யாத்மஜானா சூரியனுடைய பெண்ணானவள் யமுனை நதி அப்படின்னா அஸ்மின் ஸ்லோக தாத்பரியார்த்தம் என்னன்னு பார்த்தாக்கா எம்பெருமாந்தனுடையில் பாதுகை இருக்குது. பாதுகையில் நிறையா கற்கள் நவரத்னங்கள்லாம் பதிச்சிருக்கு. இது எப்படி இருக்குன்னா காந்தி வந்து சிரிப்பது போல இருக்குன்னா எது யார் யாரை பார்த்து சிரிப்பது போல இருக்குன்னா எம்பெருமான் வாமனாவதாரம் பண்ணி ததனந்திரம் சகா திருக்ரம அவதாரம் பண்ணார். அப்போ அவதாரத்தில் அம்பரமோடன் துவங்கி உலகளந்த உத்தமன் என்று சொல்லும்படியாக பெருமாள் சகல லோகத்தையும் தாண்டி எம்பெருமான் திருவடியானது மேலே போச்சு. அப்போ வந்து சதுமுகன் கையில் சதுப்புயன் தாளில் என்றபடி கமண்டல தீர்த்தமானது எம்பெருமான் திருவடிக்கு திரு அபிஷேகம் பண்ணித்து அதுவே வந்து கங்கையாகி விழுந்து சங்கரன் சடையில் தங்கி கீழே வந்து பூமியிலே வந்து பிரவாகமாய் நம்மளாம் இன்னைக்கு இது புண்ணிய நதின்னு சேவிச்சுருக்கோம் இல்லையா. அப்போ அந்த ஒரு க்ஷணமாத்திரம் எம்பெருமான் திருவடியும் இந்த பாதுகையும் ஆசிரிப்பதற்கு இந்த கங்கைக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது. ஆனால் அந்த யமுனா இருக்காளே யமுனா ஆகிய இந்த அந்த பாதுகாதேவி இருக்காளே அவ சொல்கிறா நீ வந்து ஒரு க்ஷணமாத்திரம் தான் இருந்த அதுக்கே நீ இவ்வளோ ஆட்டம் போடுற. அகம் சூர்யாத்மஜா ஹரி சீலாமணி பங்கி லக்ஷாத்து துவாம் நித்யம் ஆசிரிதபதி மணிபாத ரக்ஷே இந்த பாதரக்ஷையானவள் இந்த யமுனையானவள் கிருஷ்ணனை எப்போதும் ஆசிரிச்சுன்னு இருக்கா ஆதோ ஜனார்த்தனபதே க்ஷணமாத்திர லக்னம் அன்னைக்கு பிரம்மா கமலத்தையும் தீர்த்தமாக சேர்க்கும் போது ஒரு க்ஷணம் பெருமாள் திருவிழா பட்டு நீ வந்து சங்கரன் சடையில் வந்து தங்கி கீழே பூமிக்கு வந்துட ஆசௌந்து மாத்துகிறதா அசதீவ கங்கம் இப்படி நீ வந்து ஒரு க்ஷணம் இருந்ததுக்கே நீ ரொம்ப புண்ணிய நதி அப்படின்ட்டு எல்லாரும் உன்னை கொண்டாடுற. ஆனால் நான் வந்து எப்பொழுதுமே ஒரு க்ஷணமாத்திரம் அகலகில்லா திருமகளார் என்னும்படி ஒரு க்ஷணம் கூட பெருமாள் திருவடியை விட்டு நான் பிரியாமல் இருக்கனே என்னுடைய பிரபாவம் என்ன உன்னுடைய பிரபாவம் என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் வந்து அந்த சாய்க்கு அசதீவ கங்கா நான் எப்போதும் இருக்கிறேன்னு பார்த்தா என்று யமுனை நதி சிரிப்பது போல இருக்கம்மா இந்த பாதுகையினுடைய காந்தியானது இருக்குன்னு சாய்க்கிறேன் சுவாமி தேசிகன். அதாவது இது ஆச்சாரால் நோக்கில் சொல்லணும். அது எப்படின்னா பக்தர்கள் வந்து பெருமாளை போய் ஆசிரியிக்கிறா பெருமாள் வந்து எப்போ நம்ம பக்தால பிரியதில்லை. நம்மாள் வேறு மாதிரி நல்ல சிறந்த ஞானிகள் மட்டும் மனநசீலர்கள் மட்டும் நால்தரும் ஏகசிந்தையனாக இருக்கிறவா மட்டும் சனகாலம் கூட பெருமாளை விட்டு பிரியாதவாளாக இருக்கா. நம்ம நாம்பளும் ஆழ்வார் அதைகளை பார்த்து பெருமாளை விட்டும் எப்போதுமே பிரியாதவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் அவளுடைய ஆச்சாரியாருடைய திருவுள்ள கருத்தாக இதை வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல. அதுதான் சொல்லணும். இந்த இடத்துல வந்து திருக்குடஞ்சானம் சில விஷயம் சாய்ப்பாரான். என்னன்னு கேட்டாக்கா இப்படி சொன்னால் யமுனை சொன்ன அந்த இடத்துல ஆண்டவன் சாய்க்கும் போது அர்ச்சாவதாரம் பெருமையும் சாய்ப்பார். இப்போது கங்கை அங்கே இருக்குது,
இங்க உபய காவேரி மத்தியே திருவரங்கன் ஸ்ரீரங்கத்துல படுத்துருக்கார். அப்போ எப்பயுமே எப்பயுமே நித்திய பிரவாகமாகவானது உபய காவேரும் திருவரங்கன் திருவடிய தொட்டுண்டே போயின்னு இருக்கு. அப்போ அதே போலதான் கங்கையை விட புனிதமான ரெண்டு நதியும் காட்டுறதுக்கு ஆச்சாரியால் வந்து இந்த மாதிரி திருஷ்டாந்தத்தை கிருஷ்ணன் யாரு சாட்சாத்தே ரங்கநாதனான கிருஷ்ணன் அவன்தான் வந்து வெண்ணகுண்டவாயனாக இருக்கான். அவன் திருவடியே இந்த உபய காவேரும் எப்பயும் தொட்டுன்னு போயின்னு இருக்கு அப்படின்னு பிரதட்சணமாக போயின்னு இருக்குன்னு சொல்லி ஆண்டவன் சாய் பேர் இந்த இடத்துல. அப்படி இந்த ஆச்சாரியர் வந்து பாதுகேன் பெருமையை வந்து இப்படி தான் சொல்லி நம்ம வந்து அதை தூக்கி நிறுத்தணுன்றது விஷயம் இல்லை. எந்த விதத்தை சொன்னாலும் பாதுகைக்கு அவள் பெருமையாக தான் போய் சேரும் அப்படின்ட்டு இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக வந்து சாய்க்கிறார் இந்த இடத்துல. அடுத்தது பார்த்தா இன்னொரு ஸ்லோகத்தை சாய்த்த என்னன்னு கேட்டாக்கா பாதுகேன் மேலே தான் தெரியும் உங்களுக்கு சிகப்பு வெளுப்பு இத்தனை நானாவித வர்ணங்கள் பூசியிருக்கு, ஒரு மயில் தோகை மாறி இருக்கு. சாட்சாத் அந்த பினாகினி என்று சொல்லப்பட்ட சங்கரனார் வந்து பெருமாள் திருவடியை தன் சிரசை வச்சு சவிக்கும் போது அவன் வந்து ஆசீர்வாதம் பண்ணார், அந்த திருவடியை சாய்க்கிறார். அப்போ அந்த பார்வதிக்கு ரொம்ப இஷ்டமான அவருடைய குமாரனான சுப்பிரமணியன் அந்த ஆறுமுகன் அப்பட்டவன் அவனுடைய வாகனமான மயில மனசில் நினச்சிக்கிறான். அந்த மயில் மாதிரி இது இருக்க இந்த இத்தனை காந்தி இருக்க இந்த பாதுகையில் நினச்சிட்டு இருக்கலாம். அந்த மயில் வந்து அநேக வர்ணங்களுக்கு கூடியதான கிருஷ்ண மேகத்தை கண்டு தொகை விரித்தாடும் இல்லையா, மனவரத்துக்கு முன்னால் தொகை விரித்தாடும். அதே போல இந்த பாதுகையானவள் தன்னுடைய காந்தியினாலே காற்றான மக்கள் சொல்லிட்டு அப்படி ஒரு உருவப்படுத்தி சாய்க்கிறார். கிருஷ்ணனை பார்த்தா அநேக பக்தாளுக்கும் பலவிதமான செய்கியம், அவன் ஒரு குடல் ஒதுக்கு எல்லாரும் தன்னுடைய மனசை பறிகொடுத்து ஓடி வந்தா. அதை போலே கிருஷ்ணவர்ணனை பார்த்த உடனே மயிலானது தொகை விரிச்சாடுறது, அதே போல சிவனாருக்கு இந்த பாதுகையை சேவிக்கும் போது அந்த மயிலுடைய ஞாபகம் வந்தது அப்படின்ட்டு தரள கனகலாபாம் சண்முகஸ்ய உபவாக்கியம்னு சொல்லி அந்த 573 ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் வந்து ரொம்ப அற்புதமாக நமக்கு வந்து சாய்ச்சின்னு வரார். இன்னும் இப்படியே நிறையா ஸ்லோகங்கள் நிறைய விதமான உருவங்களை சாய்க்கிறார். அவகாசம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால என்ன முக்கிய விஷயங்களை மட்டும் இந்த இடத்துல சொல்லிட்டு போகிறேன். அடுத்தது ஜனயசி பதாபனித்வம் முக்தாசோன மணிசக்கர நீல ருச்சா நகருச்சி சந்ததி ருச்சிராம் நந்தக நிஸ்துதியும் சம்பதம் சௌரேகே நிஸ்துதியும் சம்பதம் சௌரேகே அப்படின்னு கடைசியில் சொல்கிறார். கடைசி ஸ்லோகம் இந்த பகுரத்ன பத்ததியில் இந்த விஷயம் என்னென்னா நானாவிதமான முத்துக்கள் நானாவிதமான ரத்னங்கள் இந்த பாதுகளை அழிச்சிருக்கா. இதை பார்த்தா எப்படி இருக்கும்னா பெருமாள் கை நாந்தகமேந்திய நம்பி சரணன்று அப்படின்னு தாந்த தனஞ்சேற்காக தரணியில் அப்படின்னு ஆழ்வா சாய்க்கிறார். நாந்தகம்னா கத்தின்னு அர்த்தம். அந்த கத்தியை கையில் வச்சுருக்க போல இருக்கான் இந்த பாதுகையினுடைய அந்த அந்த ஒளியை பார்த்தாக்கா என்னன்னா நம்பெருமானுடைய திருக்கை சிவப்பாக இருக்கும், உள்ளங்கை சிவப்ப, நகங்கள் வெளுப்பாக இருக்கும், கத்தி கருப்பாக இருக்கு. இது மூணு வச்சுருக்கும் போது பார்த்தாக்கா சிவப்பானது ஒரு நிறம், வெளுப்பானது ஒரு நிறம், கருப்பான ஒரு இருடம், இது மூணையும் பார்த்தாக்கா சாட்சாத் ரங்கநாதன் வந்து கையில் ஒரு கத்தி வச்சுருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னா. இது ஒரு உருவப்படுத்துகிற இந்த இடத்துல சுவாமி தேசிகன் அந்த இடத்துல. அப்போது ஆழ்வாரை போல நல்ல மகான்கள் நல்ல மனநசீலர்கள் எம்பெருமானை தவிர எப்பையும் அவனை மட்டுமே நினைக்கக்கூடியவா, வேற ஒரு புருஷார்த்தத்தையும் எதிர்பார்க்காதவா, அப்படிப்பட்ட மகான்களை நாம் சேவிக்கும் போது பெருமாள் கையிலே கத்தி எடுத்து எவ்வளோ பயமாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த விஷயம் இருக்குது. இந்த முத்தானது பகவானுடைய சன்னையில் உண்டான தெளிவு, சிகப்பு கல் இருக்கு, அது எப்படின்னா பகவானை அடைய வேண்டும் என்ற ஆசையை உண்டு பண்ணுறது நமக்கு. இந்திர நிலம் எப்படி இருக்குன்னா அவர் ஸ்மரணம் போது ஒரு அகப்படாத துக்கம் நமக்கிட்ட கருப்பு துக்கத்தை காட்டுது. இப்போ ஏற்பட்டதான மகான்கள்லாம் நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கா, ஒரு சங்கதியும் இல்லாமல் எம்பெருமான் மட்டுமே நமக்கு வேணும் என்று ஆசைப்படுறா, அவளை பார்த்து நம்மளும் எம்பெருமானை சாஸ்திர பிரகாரம் அறிந்து அந்த மகத்தான ஆச்சார திருவிடை அடைந்து நாமும் ஒரு மகத்தான க்ஷேமத்தை அடைய வேண்டும் என்பதானது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியார்த்தமாக சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். இதோட இந்த பகுரத்ன பத்ததி சம்பூர்ணமான அடியர் மேற்கொள்வது பத்மநாக பத்ததியை நாளை காலக்ஷேபத்தை நாம் அனுபவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.